எல்லை கிழக்கு பத்தமடை கிளையிலிருந்து மாலிக் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஃபித்ரா என்ற ஒரு தர்மம் கட்டாய கடமையா? அதை கொடுக்காவிட்டால் நம் நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானா? ஃபித்ராங்கிறது கடமையா? அதை நிறைவேற்றாவிட்டால் நம்மளுடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாதா என்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. ஃபித்ராவை பொறுத்தவரையிலையும் முஸ்லிம்களுக்கு அது கட்டாய கடமை தான். நம்ம விரும்பினால் நிறைவேற்றி கொள்ளலாம், விரும்பினால் நிறைவேற்றாமலும் இருக்கலாம் என்கிற ஒரு வழிபாடு கிடையாது. முஸ்லீமாக உள்ள அனைவரும் தத்தமது சார்பாக ஃபித்ராவை அவசியம் நிறைவேற்ற வேண்டும், அது ஒரு ஃபர்து, கட்டாயம் என்று நபியல் நாயகம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். புகாரியில் 1503 இலக்கத்தில் பதிவான செய்தி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஜகாத் அல் ஃபித்ர், அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ர் என்கிற ஃபித்ரா ஜகாத்தை ஃபரத கடமையாக்கினார்கள். இது உபரியான வழிபாடுன்னு சொல்லலை, நபியல் நாயகம் இதை என்னன்னு சொன்னாங்களாம், ஃபர்து இது, ஃபரத அல்லாஹுவின் தூதர் இதை கடமையாக்கினார்கள். சாஅம் மின் தம்ரின் அவ் சாஅம் மின் ஷஈரின், ஒரு சாவு அளவு, பேரித்தம்பழங்களிலிருந்து ஒரு சாவு அல்லது கோதுமையிலிருந்து ஒரு சாவு அளவு கொடுக்க வேண்டும் என அல்லாஹுவின் தூதர் கடமையாக்கினார்கள். யாருக்கெல்லாம் கடமைங்கிறத அந்த செய்தியில் சொல்லப்படுகிறது. யார் யாரெல்லாம் இதை கண்டிப்பாக அவசியம் நிறைவேற்றணும், அல்லது அபுதி ஒல் ஹுர்ரி அடிமையாக இருந்தாலும், சுதந்திரமான நபராக இருந்தாலும், ஒல் தக்கரி ஒல் உன்சா ஆணு பெண்ணு, ஒல் சகீரி ஒல் ஒல் கபீரி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களிலும் உள்ள சிறியவர் பெரியவர், அடிமை சுதந்திரமானவர், ஆண் பெண் என அனைவர் மீதும் இதை நபியல் நாயகம் கடமையாக ஆக்கினார்கள். அப்போ இந்த ஃபித்ரா தர்மம் என்பது முஸ்லிம்களில் உள்ள அனைவருக்கும் இது கடமை என்பதை முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்ளணும். எந்த அளவுக்கு இது கடமை என்பது வலியுறுத்தப்படுதுன்னா, அடிமைக்கும் நபியல் நாயகம் இதை கடமை என்கிறார்கள். சிறியவர் ஒரு சகீர், சிறிய குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர் இதை கடமை என்கிறார்கள். அடிமைகளாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் அவங்களில் பெரும்பாலானவங்களுக்கு செல்வம்லாம் இருக்காது. குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்குன்னு என்ன செல்வம் இருக்கும், அடிமைகளாக இருந்தால் பல அடிமைகளுக்கு அவங்களுக்குன்னு தனித்த அதிகாரம் பெற்ற செல்வம் பொருளாதாரம்லாம் இருக்காது தானே. அப்போ அவங்களுக்கும் இதை கடமைன்னு சொல்வதின் வாயிலாக அவங்களை யார் பராமரித்து கொண்டிருக்கிறார்களோ, அவங்களை யார் பொறுப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களின் சார்பாக குடும்ப தலைவர், அவர்களுக்கெல்லாம் பொறுப்பாக உள்ள நபர் நிறைவேற்ற வேண்டும், அவர்களின் மீது கடமை என்கிற கருத்து இந்த நபி மொழியில் வந்து விடுகிறது. அப்போ இதை நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ளணும். இப்போ இதுலேயே அவர் என்ன கேட்டார்னா, இது கடமைங்கிறது இந்த நபி மொழியிலிருந்து நமக்கு தெரிந்து விட்டது. அதேவேளை இதை நாம் நிறைவேற்றாவிட்டால் நம்முடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாதா, அந்த பகுதியை பொறுத்தவரையிலையும் நபியல் நாயகம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்கிற ஃபித்ரா தர்மத்தினுடைய நோக்கத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். எதனால் இந்த ஃபித்ராவை நம்ம நிறைவேற்றணும் என்கிற நோக்கத்தை ரசூலா நமக்கு சொல்கிறாங்க. அபு தாவூத் இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. இப்னு மாஜாவில் 1827 இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் அல் ஃபித்ர், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை விதித்தார்கள், கடமையாக்கினார்கள். நோக்கம் என்னவென்றால், துஹ்ரத்தன் லிஸாயிமி மினல் லஹ்வி வர் ரஃபஸ், நோன்பாளியின் புறத்திலிருந்து ஏற்பட்ட வீணான காரியத்திலிருந்து தூய்மைப்படுத்தும் விதமாகவும், துஹ்மத்தன் லில் மசாக்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்கும் விதமாகவும் இதை கடமையாக்கினார்கள். இந்த ஃபித்ராவுக்கு ரெண்டு நோக்கம் சொல்லப்படுகிறது. ஒன்று, ஏழைகளுக்குரிய உணவு, அந்த நல்ல ஏழைகள் கஷ்டப்படக்கூடாது, உணவின்றி சிரமப்படக்கூடாது, அவங்க பசியாரணும் என்கிற ஏழைகளினுடைய உணவுக்காகவும் இந்த ஃபித்ரா கடமையாக்கப்படுகிறது. அதை இன்னொரு காரணமாக நபியல் நாயகம் அவங்க சொல்வது, துஹ்ரத்தன் லிஸாயி, நோன்பாளிக்கு வந்து இதை பரிசுத்தப்படுத்தும், நோன்பாளிக்கு ஒரு பரிகாரமாக அமையும். எதிலிருந்து பரிகாரம், அவர் நோன்பு வைத்து கொண்டிருந்த நிலையிலையும் அவரையும் அறிந்தோ அறியாமலோ நோன்பு வைத்த நிலையிலேயே அவரிடமிருந்து பல வீணான காரியங்கள் வெளிப்பட்டிருக்கும், வீணான நிகழ்வுகளில் அவர் ஈடுபட்டிருப்பார். அப்படியான அந்த வீணான சின்ன சின்ன பிழைகள் தவறுகளெல்லாம் இந்த ஃபித்ராவின் மூலமாக அவருக்கு பரிகாரமாக, வீணான காரியங்களிலிருந்து அவரை பரிசுத்தப்படுத்தக்கூடிய விதமாக இந்த ஃபித்ரா அமைந்துவிடும் என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நோன்பின் போது நமக்கு ஏற்படக்கூடிய சிறு சில பிழைகள், வீணான காரியங்கள், அதுக்கு பரிகாரமாக நபியல் நாயகம் இதை சொல்கிறார்களே ஒழிய, ஃபித்ரா நிறைவேற்றாவிட்டால்
நோன்பு கடமையவே நீங்கள் நிறைவேற்றியதாக ஆக மாட்டீங்க, நோன்பு கடமையே உங்களுக்கு செல்லாதுன்னு ரசூலுல்லா நமக்கு சொல்லலை. இது கூட யாருக்கு தான், முடியும்னு உள்ள ஒரு ஆளுக்கு தான். யார் ஃபித்ரா கொடுக்குற கெப்பாசிட்டியில் உள்ளவங்களாக இருக்கிறாங்களோ, ஒரு சாவுங்கிறது ஏறத்தாழ 2.5 கிலோ. அப்போ பெருநாள் அன்னைக்கு ஒரு 2.5, தாம் எதை உணவாக உட்கொள்கிறாரோ அதிலிருந்து ஒரு 2.5 கிலோ அளவுக்கு கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குதோ அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்களுக்கு அது ஃபரலு. கொடுத்தா தான் நோன்பினுடைய அவருக்கு ஏற்பட்ட அந்த பிழைகள்லாம் பரிகாரமாக அது அமையும். கொடுக்கலன்னு வரும்போது அந்த பரிகாரத்தை அவர் செய்யலை, அவர் நோன்பில் ஏற்பட்ட அந்த குறைகள் ஏதாவது இருக்குமே, ஆனால் அது குறைகளாகவே இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் தான் அதில் இருக்கிறது. ஒருவருக்கு முடியலை பொருளாதாரம், அது கூட கெப்பாசிட்டி இல்லை, வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன் இப்போ ஹஜ்ஜி ஒருத்தவங்களுக்கு கடமை இல்லைன்னா அவர் ஹஜ்ஜிக்கு போகாததுனால குற்றமா? நோன்பே ஒருவருக்கு வைக்க முடியலை, நோயை தீராத நோயாளியாக இருக்கிறாரு, அதனால் அவருக்கு வைக்க முடியலைன்னு சொன்னால் அவர் வைக்காமல் இருப்பது குற்றமாகுமா? அது மாதிரி தான். இப்போ ஜக்காத் இருக்குல்ல, ஃபித்ரா அல்லாமல் நம்ம வளமையாக கொடுக்கக்கூடிய ஜக்காத்து, அந்த ஜக்காத்து ஒருவருக்கு வந்து கொடுக்குற தகுதியில் அடையலைன்னு சொன்னால் அவர் ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பது எப்படி குற்றமாக ஆகாதோ, அதுபோல் இந்த ரமலான் மாதத்தினுடைய ஃபித்ரா என்கிற தர்மத்தை பொறுத்தவரையிலையும் பல ஏழை எளிய மக்கள் இருப்பார்கள். அவங்களுக்கு இதை கூட நிறைவேற்ற முடியாத நிலை இருக்கும். அந்த மாதிரியான மக்களை கண்டறிஞ்சு தானே நம்ம ஜமாத்தின் சார்பாக போய் விநியோகம் பண்ணுறோம். அப்போ அப்படியான ஏழைகள் நோன்பு வைப்பவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அதை ஃபித்ராவை நிறைவேற்றுவதற்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா அவர்களுக்கு அது பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு அது எந்த குறைவையும் ஏற்படுத்தாது என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம்.